இதுதான் என் மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துட்டு விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார், அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார், ஏன் ஊருக இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பு போட்டு விட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லையே. அப்போ இப்ப மரத்திலேருந்து உழுந்த பழம் நாலாவது நாள் மண்ணோட மண்ணாயிடுது, ஆனா ஊருகா ஒரு வருஷம் நாள பாக்கெட்டு அப்படியே இருக்க. உப்பு போட்டுட்டாங்க, உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாத்தணும், அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனாரு, சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்லை, நுண்ணுயிர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அப்புறம் தான் இதேக்கு இயற்கை எழுதினார். அப்ப அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம். அப்ப இது மண்டை குள்ள ஒன்னதையும் உப்பு வேற எங்க உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுத்து வச்சு திங்கிறாங்க, ஆடை எடுத்து தின்ன பிறகு மிச்சர்கள் உப்பை தடவி கயத்துல ஊத்து தொங்க விடுறான், உப்பு பண்ணா வருஷம் முழுத்து வச்சு திங்கிறான், உயிரை கொண்டு. அப்படியானா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஎபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டப்பும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சாங்க. அப்போ தான் இந்த தாடி அந்தமாதிரி எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்கே இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரீட்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானு கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க, அதை நாங்கள் சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கொடுக்கறதே அப்படி தான் கொடுப்பான், வாட் சால்ட்னு கண்டுபிடிக்குன்னு தான் கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயிட்டு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரேஜ காலேஜில் சால்ட்டுன்னு சொல்லி கையில் கொடுத்தாயா, அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்பில் இருக்கிற மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாமே பண்ணாங்க, அந்த மண்புழெல்லாம் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் விட்டாங்க. இப்போ இதை மறுபடியும் சொல்லுங்க, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு, உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை, உழுது வைத்து அறுப்பார்க்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு. என்ன சுதந்திரத்து காற்றை சுவாசித்து பார்க்கல, நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசித்து பார்க்கல. நான் வந்து வேளாண் துறையில் 6 வருஷம் வேலை பார்த்து வெளியில் வந்தேன் பாருங்க, அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா 69. அன்னைக்கு வந்து துணை டைரக்டராக இருந்தான், பின்னாடி அவன் டைரக்டராக வந்தான், வெங்கட்ராமன் பேர். அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்க்ல வேலை பார்த்தான், அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்காந்தான். எல்லாமே சேர்ந்து அழிச்சதுலாம் அவங்க தான் அழிச்சாங்க. ஆனால் அந்த ஆள் எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன், விவசாயியை பொறுத்தவரையிலும் அவ்வளவு பிரியமாக இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில் ஒரு நாற்று வச்சிருக்கான், 5-8 நாற்று வச்சிருக்கலாம், மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த பேர் இருக்குது. அப்போ அந்த ஆள் சொன்னான், இங்கே பாரு, மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளமாக இருக்கணும்னு சொல்லுவோம், மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும், ரத்தம் பாலாக மாறும். அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும். அப்போ இந்த நெல் இருக்குதே இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும், அதை நிறையா நெல்லா மாற்றணும்னு சொன்னான். அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன, ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவிட்டி. இப்போ நம்ம நெல்லுகள் இருந்ததே பழைய நெல் ரகங்கள், அது எங்கள் அப்பா உள்ளே போனாருன்னா வெளில தெரிய மாட்டார், தோளோ இடத்துக்கு வைக்கலாம் அது மேலே காத்துங்க. அப்போ அது வந்து அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டதும் சாஞ்சிருச்சு, ஒன்னே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு. ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்கிட்ட, அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன். 1952 இங்க முதல் எலெக்ஷன் வருது, அப்பவே ஃபோர்டு ஃபவுண்டேஷன் வந்துட்டான் அவன் மோட்டார் கம்பெனிக்காரன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வந்துட்டான் அவன் எண்ணெய் விற்கிறேன் பெட்ரோல் கம்பெனிக்காரன், பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்க இருக்கவேலாம் திங்கறலன்னா அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஆனா நம்மளுக்கு தெரியாதுயா, இந்த இளமையில இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் இருக்கும்னு அக்ரேஜ கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் ஒருத்தனுமே தெரியாது, இன்னைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் பண்ணிட்டான், அதை போறதுக்கு இடம் வேணும், அங்க எல்லாம் பார்த்தா 3 மாசம் தான் வெயில் அடிக்குது, இங்க 12 மாசம் வெயில் அடிக்குது, 12 மாசம் விவசாயம் நடக்குது. அப்ப இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய ரசாயனத்தை விட்டு முடிச்சுக்கலாம் வரத, அதுக்காகவே வந்தாங்க. அவன் ஒருத்த நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்பளத்தை கொண்டாந்து நட்டுட்டான். அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினாரு, முக்காமலம் நெல் பயிறு 30 கஜம் தண்ணி கிணறு, நிக்காமதான் நான் நிக்காமதான் தண்ணி இறைச்சேன், நெல் பயிறு கருகி போச்சு முக்காமலம். அந்த திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாவ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாவ, ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா அப்படின்னு சொன்னான், பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுகலை கெண்டமணி துளிக்கிட்டு இருந்தா, அதே களை எடுத்து முடிச்சிருது, அதே பூச்சியெல்லாம் பிடிச்சி தின்னு விடுதே, அது உரம் போட்டுருச்சேன் அந்த நெல்லுக்கு போட்டுருச்சேன், அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடாக ஆகி போச்சேன்.
ஆசீர்வாதம். அந்த ஓங்கு பெருஞ்சன்னல் அப்ப அது தின்ற மாடு பால் கறக்கணும். தேங்காதே புக்கிருந்து சிறுத்த முளைப்பட்டி வாங்க குடம் நரிக்கும் வள்ளல் பெரும்பு சிக்கல் அப்படின்னா, அந்த வள்ளல் பெரும்பு சிக்கல் அங்க குடம் நரிக்குது பாலு, அதுக்கு அந்த வைக்க வேணும்டா. வைக்க கிடைச்சிச்சா, வரப்புல அந்த புல்லு கிடைச்சிச்சா, எல்லாம் கிடைச்சிச்சு. அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா, வந்துருச்சா. உங்களுக்கு சோற உள்ள தள்ளணுமா, தயிர் கிடைச்சிச்சா, நெய் கிடைச்சிச்சா, எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுது எக்காலஜின்னு பேசியிருக்காங்க, உயிர் சூழியல்னு பேசியிருக்காங்க. அந்த உயிர் சூழலையா தான் அழிச்சாங்க. அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாம பண்ணி பண்ணி வைக்க இல்லாம பண்ணியும் மாடு சாக்கடை கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, முடிஞ்சுது அதோட.